ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ் தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலவதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி குலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழி தினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இணைத்தாரையல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்திகழும் தோலை மதிழரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமச்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. ஜீவர்களெல்லாம் பரமாத்மாவை அடைவதற்கு ஆச்சாரியர்கள் நடுவிலே கடகர்களாக இருக்கிறார்கள். அந்த தத்துவத்தை காண்பிக்கும் வழியாகத்தான் பறவைகளை தூத்து விடுவதாக ஆழ்வார்கள் எல்லாரும் ஆங்காங்கே பாசுரங்களிலே தெரிவிக்கின்றார்கள். இது முதல்லே சுவாமி தேசிகன் தாற்பரி ரத்னாவளியில அஞ்சிரே மடனாராய் என்கிற திருவாய்மொழியை சொல்லும் போதே சாதிச்சுட்டார். அது மாத்திரமில்லாமல் ஆரம்பத்திலேயே தேசிகாக தத்திர தூதாக தூதர்கள் தூது விடுவதுன்னு சொல்றதெல்லாம் ஆச்சாரியர்கள், அதாவது சுவாபதேசம் உள்ள அர்த்தம் திருவாய்மொழிக்கு சொல்லணும் இல்லையோ, உண்மையான அர்த்தம் தூது விடுதல் அப்படின்னா நம்மாழ்வார் நிஜமாகவே ஒரு பட்சியை பார்த்து அவர் தூது விட்டார் அப்படின்னு இல்லை, மானச பாவனை தான். மானச பாவனானா ஆழ்வார் ஆழ்வார் வந்து ஒரு ஆச்சாரிய துவாரா எம்பெருமான் அடையப்பட வேண்டியவன் நமக்கு உணர்த்துவதற்காக இப்படி சாதிக்கிறார் அப்படின்னு சொல்றது. அதுல நம்ம இந்த பட்சிகளை எல்லாம் இப்ப பார்த்துன்னு வந்தோம். இப்போ இந்த திருவாய்மொழியிலே திருவன்வண்டூர் எம்பெருமான் அவனை குறித்து வைகள் பூங்கொழிவாய் என்று ஆரம்பித்து குருகு பட்சியை முதல்ல சொன்னார். அந்த மாதிரி ஹம்சம் கிளி முதலான பட்சிகளை எல்லாம் தூத்து விட்டார் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் ஆச்சாரியருடைய ஒவ்வொரு நிலையை குறிக்கிறது அப்படின்னு சுவாமி தேசியன் அதையும் சொல்லியிருக்கார். அம்சங்கள் அப்படின்னா அம்சங்களுக்கு நடை அழகு, ஆச்சாரியனுக்கும் நடத்தை அழகு. கிளி அப்படின்னா கிளியினுடைய குரல் நல்லா இருக்கும்,
அது மாதிரி ஆசாரியர்களுக்கும் அவர்களுடைய வார்த்தை, அவர்கள் அருளி செய்யும் வார்த்தை மிக மதுரமாக இருக்கும் அப்படின்னு ஆச்சாரனுடைய ஒவ்வொரு நிலையையும் இந்த ஒவ்வொரு பக்ஷி ரூபமாக காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதுல இப்போ 10வது பாசனம் ஆகணும், கடைசி தூது பாசனம் இது. இதுல வண்டு தூது விடுறார், வெறிவண்டி நங்காள் அப்படின்னு வண்டினை தூது விடுகிறார். வண்டுகளும் அதி வேகமாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும், நமக்கு தெரியும் பக்ஷி மாதிரி தான் ரொம்ப தூரத்துல இந்த அதிவேகமாக தாமரப்பூ இருக்கிற இடத்துக்கு வண்டுனாலே வர முடியுமா? எவ்வளவோ தூரத்துல இருக்கிற தாமரப்பூ இதுக்கு தெரியும், தெரிஞ்சு அதிவேகமாக அங்கிருந்து தாமரைப்பூக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய தேனை உண்டு மகளும் அப்படின்னு வண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி தன்மை, தனி திறமை. நமக்கு தாமரைப்பூல தேன் இருக்குன்னே நமக்கு தெரியாது, அந்த தேனுடைய சுவையை எடுக்கவும் நமக்கு தெரியாது, ஆனா வண்டுக்கு ரொம்ப நாள் தெரியுமா? அப்போ வண்டு அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றபடினால எதை சொல்றார் அப்படின்னா, அந்த வண்டினுடைய ரூபம்ங்கிறது ரொம்ப அழகா இருக்கும், நல்ல விசித்திரமாக, அதாவது பலவிதமான நிறங்களோடு கூட பலவிதமான சின்னங்களோடு கூட இருக்கும். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் அவர்களுடைய திருமேனி ரொம்ப அழகா இருக்குமா? சசங்க சக்கர லாஞ்சனா சதூர்த்வபுன்ற வண்டிதா சகண்டலக்ன சத்துல செனர்க பத்மமாலிகா இதந்தரீய சூத்தரீய யஜ்ஞசூத்திர சோபிதா அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய திருரூபத்தை அழகா சொல்றார். சங்க சக்கரம் அடையாளம் என்ன, ஊர்து மன்றம் என்ன, வேஷ்டி என்ன, உத்திரியம் என்ன, துளசி மாலை என்ன, ஆச்சரியமான ஒரு திருமேனி அப்படிங்கிறார். பகவத் ராமானுஜர் பத்தியும் தேசியம் சாதிக்கிறார், உபவீதினம் ஊர்து மன்றவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திருதண்ட ஹஸ்தம், எப்பவுமே கையில திருதண்டத்தை வச்சுண்டு ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய பகவத் ராமானுஜர் அவருடைய திருமேனி. அதை தியானம் பண்றார் இவர். அது மாதிரியாக இந்த வண்டில் அது மாத்திரம் இல்லை, வண்டில் அப்படியே சுழி சுழியா இருக்கும், அது சங்க சக்கரத்தை இது தரிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஆச்சாரியர்களும் எப்படி சங்க சக்கர அடையாளங்களை தரிச்சிருக்காளோ அதை மற்றவர்களுக்கும் கொடுக்குறாளோ அது மாதிரி வண்டி யாருக்கிட்டையோ சமாசியம் பண்ணிட்டு வந்தா மாதிரி அழகா சங்க சக்கரம் தரிச்சா மாதிரி இருக்குமா? அதை விவேசிக்கிறது என்பதாக சொல்லுவார். இப்ப அந்த பாசுரத்தை நம்ம பார்க்கலாம். வேறு கொண்டு உம்மையான் இறந்தேன் வெறிவண்டி நங்காள் வேறு நீர் பம்பை வடபாலை திருவண்வண்டூர் மாறில் பேரறக்கண் மதில் நீரழச் செற்றுகந்த ஏறு சேவகனார்க்கு என்னையும் உளன் என்மிங்களே. நல்ல பரிமளம் வீசக்கூடிய மண்டுகளே, நீங்கள் பம்பை நதியாற்றிலே வடக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவண்வண்டூர் என்கிற திவ்ய தேசத்துக்கு போக வேண்டும். அங்கே எம்பெருமான் சேவகனாக ரக்ஷகனாக இருக்கிறார். ஒரு சமயத்திலே லங்கா நகரத்திலே சென்று அங்கே மிக புகழ் பெற்றவனாக யுத்தத்திலே மிகவும் பெயர் பெற்றவனாக இருந்த ராவணனையும் அவனுடைய நகரத்தினுடைய மதில்களையும் பொடி பொடியாக போகும்படி செய்து தேவர்களையும் பலவிதமான மக்களையும் காப்பாற்றி கொடுத்தவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட பராக்கிரமம் உடைய எம்பெருமான் அவனிடம் போய், உனக்காக ஒருத்தி இருக்கிறாள், உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறாள், பராக்கிரம அதிசயத்தாலே நீ உலகத்தையெல்லாம் காப்பாற்றுகிறாயே, இவளை காப்பாற்ற வேண்டாமா என்பதாக என்னை பற்றி அவனிடம் எடுத்து சொல்லுங்கள். உங்களிடம் நான் தனிப்பட்ட முறையிலே இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்கிறேன், மற்றவர்களைப் போல இல்லை என்பதாக இந்த பாட்டினுடைய தாத்பரியம். வெறிவண்டி நங்காள், வெறி அப்படின்னா நல்ல வாசனை அப்படின்னு அர்த்தம். பரிமள சாலி பிரமர சமூகங்கள் அப்படின்னு வெறிவண்டு அப்படின்னு வண்டூருடைய பரிமளத்தை, வண்டூருடைய வாசனையை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். இது ஆச்சாரியர்களை பற்றி சொல்லும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புகழ், வாசனையானது எப்படி
பல இடத்துலையும் வீசுமோ சுற்றி தெரியுமோ அந்த மாதிரி ஆச்சாரியருடைய புகழானது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறது. அதுவும் குறிப்பாக அனுஷ்டானத்தினாலே வந்த புகழ் அப்படின்னு இருக்கோம். அது தூராட் கந்தோவாதி அப்படின்னு வேதம் சொல்றது. ஏவம் புண்ணியச கர்மணோ தூராட் கந்தோவாதி அப்படின்னு சொல்றது. நல்லா அனுஷ்டானம் பண்ணா அந்த அனுஷ்டானத்தினுடைய பலன் அப்படி தூராத்து ரொம்ப தூரம் போகுமா, புண்ணியம் ரொம்ப நாள் நிற்கும்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவரை பார்த்து 10 பேர் அனுஷ்டானம் பண்ணுவான். ஊர்லேயே ஒருத்தர் அனுஷ்டானம் பண்றவர் இருந்தா கூட போறோம், 10 பேர் அவரை பார்த்து அனுஷ்டானம் பண்ணுவான். ஆச்சாரியர் ஒரு அனுஷ்டானம் பண்றார் அப்படின்னா அவரை பார்த்து அவர் சிஷ்யர்கள் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணுவா, அதனாலதான் அவர் அனுஷ்டானம் பண்றது. அதனாலதான் ஆச்சாரியனே பெயரே அதனால்தான். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்தவி அப்படின்னா என்ன கேட்டான், தான் ஆச்சரணம் பண்றார், சிஷ்யர்களையும் ஆச்சரணம் பண்ண வைக்கிறார் அப்படிங்கிறபடினாலதான் அவருக்கு ஆச்சாரியன் அப்படின்னு திருநாமம். அவர்களை ஆச்சரணம் பண்ண வைக்கிறார் அப்படின்னா அவர்கள்ட்ட சொல்லி நீங்க இதை செய்யுங்கோ இந்த அனுஷ்டானத்தை பண்ணுங்கோன்னு சொல்றார் மாத்திரம் இல்லை, அதை சொல்றதை காட்டிலும் முக்கியம் என்னன்னு கேட்டா ஆச்சாரியன் பண்ணாலே போரும், அவர்கள் அதை பார்த்து பண்ணுவார், எங்க ஆச்சாரியன் இப்படி பண்ணார் அப்படின்னு அதை பார்த்து எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாளாம். அந்த ரீதியில ரொம்ப தூரத்துக்கு தன்னுடைய ஆச்சாரத்தினுடைய பிரபாவத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் ஆச்சாரியர். எப்படி வாசனையானது ரொம்ப தூரம் போகுமோ, அதான் வாசனைன்னு சொன்னா ஒரு ஒரு திரவியம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதுல ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் இதெல்லாம் குணங்கள். ஒரு நல்ல அழகான ரூபம் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், நல்ல ரசம் இருக்கும், நல்ல கந்தம் இருக்கும், ஸ்பர்சம் இருக்கும், தொட்டா மிருதுவா இருக்கும், இப்படிலாம் இருக்கு. ஆனால் இதுல இந்த ரூபம் ரசம் ஸ்பர்சம் இதெல்லாம் பார்த்தா அது கிட்ட போனாதான் தெரியும். ரூபம்னா கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும், ரசம்னா கிட்ட போய் சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும், ஸ்பர்சம் அப்படின்னா அது தொட்டு பார்த்தாதான் தெரியும். ஆனா கந்தங்கிறது நம்ம கிட்ட போக வேண்டாம், நம்ம இருக்கிற இடத்துக்கு அது தேடி வரும். அந்த வாசனைங்கிறது தூரத்திலேருந்தே நல்ல ஆகார வஸ்துவே இருக்கட்டும், நல்ல ஆகார வஸ்து அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், தொடுவதற்கும் நல்லா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா வாசனை தூரத்திலேருந்தே வரும் இல்லையா, கிட்ட போகணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த மாதிரியாக சாதாரண மற்ற பெயர் இருக்கா இல்லையோ, அவளுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள்ல சாதாரணமாக அவளுக்கு மாத்திரம் புகழ் சேர்ப்பதா இருக்கலாம், ஆனால் ஆச்சாரியர்களுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் மொத்தமுமே தூரத்து வரைக்கும் போய் சேரும். இன்னும் பல அந்த வம்சம் மாத்திரம் இல்லாமல் அந்த தலைமுறை மாத்திரம் இல்லாமல் அடுத்த அடுத்த தலைமுறையெல்லாம் கூட பயன்படும்படி இருக்குமா, அதனால அதைத்தான் வாசனைன்னு சொல்றார் என்பதாக குறிப்பிடுவார்கள். ஆக வெறி வண்டிரங்கள் நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய வண்டுகளே அப்படின்னு அந்த வண்டுகளை பிரசம்சை பண்றார். இனம்னா சமூகம்னு அர்த்தம், நிறைய பேர் வண்டு, ஒரு வண்டு இல்லை பல வண்டுகள் சேர்த்து இருக்கு, அதனால எல்லாத்தையும் சேர்த்து சொல்றார். வேறு கொண்டு உண்மையான் இறந்தேன், நான் உண்மை உண்மை கிட்ட உங்களிடம் ஒரு விஷயத்தை நான் இறந்தேன், நான் கேட்கிறேன், நான் யாச்சனை செய்கிறேன். யாசித்தாருடைய காரியம் செய்தல்லது நிற்க மாட்டாத உங்களை யாவிருத்தி பண்ணி யான் இறந்தேன் உங்களை ஒழிய கதியின்றிக்கே இருக்கிற நான் பிரார்த்தித்தேன் உண்மை அப்படின்னா நீங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள், யாராவது ஒரு விஷயம் யாசித்தார்னா உடனே அதை செய்வதில் மிகுந்த துறை காண்பிப்பவர்கள், கட்டாயம் செஞ்சுடணும். நான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா உங்களை தவிர இப்போ வேறு கதி இல்லாமல் நீங்களாவது என் காரியத்தை முடித்து கொடுப்பீர்களா அப்படின்னு உங்களை யாசிக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர். அதனால நம்ம ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப பொருத்தம். யாராவது ஒரு விஷயம் கேட்டால் அதை செய்து கொடுக்கக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய நீங்கள், உங்களிடம் கேட்பது தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலையிலே இருக்கக்கூடிய நான், ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ற. வேறு கொண்டு உண்மை, அதனால்தான் உண்மை யான் இறந்தேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் வந்து கேட்கிறேன், வண்டுதானே வேகமா போகும், வண்டுதானே இவருடைய காரியத்தை சாதித்து கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். வேறு கொண்டு, வேறுனா உண்மை வேறாக கொண்டு, உண்மை வித்தியாசமாக கொண்டு நடத்தும். இதுவரைக்கும் நினைச்சாம, இதுவரைக்கும் எத்தனையோ பட்சிகளை எல்லாம் தூத்தனுச்சார் இல்லையா, அந்த மாதிரி உண்மை நாம் நினைக்கல, நீ ஸ்பெஷல், இதுவரைக்கும்லாம் சாதாரண பட்சிகள், இப்போ இது வண்டு, அதனால இது ஸ்பெஷலாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இது நேராக போய் எம்பெருமான் கிட்ட போய் அவன் காதில் போய் ரகசியம் சொல்லும், பட்சிகள்லாம் பக்கத்தில் நின்று பேசணும்,
பத்தடி தள்ளி நின்று தான் பேசும். ஆனால் வண்டானது எம்பெருமானுடைய காதிலேயே போய் ரீங்காரமிட்டு வார்த்தை சொல்லும். அது மட்டுமல்ல, எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய புஷ்பங்கள் இருக்கோ, அந்த புஷ்பங்களில் போய் கலந்து கொண்டு எம்பெருமானுக்கு பரமபோக்கியமாக இருந்து கொண்டு அப்படியே மதுரமாக அவனிடம் வார்த்தை சொல்லுமாம். மதுபகி தவ பந்தோ மாஸ்புருஷாங்கிரிம் சபத்யாக அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரமர கீதம் அப்படின்னு ஒரு இடம் வண்டுகிட்ட பேசுகிறார்கள் ஆயர் குல பெண்கள் எல்லாம். அப்படி ஏன்னா கிருஷ்ணனுடைய மாலை ஒன்று, உத்தவர் வருகிறார், உத்தவருடைய கழுத்திலே கிருஷ்ணனுடைய மாலை ஒன்று இருக்கு, புஷ்ப மாலை ஒன்று. அந்த கிருஷ்ணன் சாத்தின மாலை எது, உத்தவர் அதை சாத்தின் வந்திருக்காருப்போ. அந்த மாலைக்குள்ளேந்து புஷ்பத்துக்குள்ளேந்து வண்டு வருது. அந்த வண்டை பார்த்து இவர்கள் பாடுகிற பாட்டு இது பிரமர அப்படின்னு ஆரம்பித்து பாடுற பாட்டு. அந்த வண்டு மாதிரி உத்தவரையும் சொல்றார், அந்த வண்டியும் சொல்றார், அந்த உத்தவரையும் சொல்றார், அந்த கண்ணனையும் சொல்றார். பல அர்த்தங்கள் அந்த ஸ்லோகத்துக்கு வரும். சில ஸ்லோகங்கள் அங்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு கானம் அது. அப்படியாக எதுக்காக சொல்லுவேன், எம்பெருமானுக்கு அந்தரங்கமாக இருந்து போய் வித்யாவடம் செய்யக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறபடினாலே நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டான்னா, வேறு கொண்டு உண்மை தனியாக நான் பிரார்த்திக்கிறேன், மற்ற பேர் மாதிரி இல்லை, விசேஷமாக உண்மை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னார். வேறு கொண்டு உண்மையான் இறந்தேன் விசேஷனத்து சுக்ரீவா ஹனுமத்யர்த்தமுக்தவானு அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். நம்ம இங்கே திருவாமை பார்க்கும்போதே கூடவே ராமாயணம் நித்தியம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா பெருமாளும் பிராட்டியும் இருந்த நிலை அப்படிங்கிறது இந்த நாயிகா 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 நாயக பாவம் இருக்கு இல்லையா, அதுக்கு முதல்லயே சொன்னேன். இதை காட்டிலும் உயர்ந்த உதாரணங்கிறது எதுவுமே லோகத்திலே கிடைக்காது. என்ன கேட்டானா, சீதா பிராட்டிக்காக சீதா பிராட்டியை தேடி போகிறார்கள் நிறைய பேர், வானரங்கள்லாம் போறார்கள். அப்போ அதுல திருவடி ஆஞ்சநேயர் கிட்ட மாத்திரம் பெருமாள் வந்து மோதிரத்தை கொடுத்தனுப்புற, ஏன் இத்தனை பேர் போறாள் இல்லையா, அவர்கிட்ட மாத்திரம் தன்னுடைய மோதிரத்தை கொடுப்பானேன் அப்படின்னா அவர்தான் காரியத்தை சாதிப்பார், அவர்தான் பிராட்டியை பார்த்து தன்னுடைய காரியத்தை முடித்து கொடுப்பார் அப்படிங்கிறது பெருமாளுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கான். அவருடைய பராக்கிரமங்கள்லாம் முதல்ல பார்த்து சாமர்த்தியங்கள்லாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறபடினால சுக்ரீவனையும் பெருமாளையும் சேர்த்து வச்சவரே அந்த திருவடி தான் அப்படின்னு இருக்கபடினால தன்னையும் பிராட்டியும் சேர்த்து வைப்பவரும் அந்த திருவடி தான். எல்லாரையும் சேர்த்து வைக்கிறது இவருக்கு மிகுந்த கைவந்த கலை போல இருக்கு. சுக்ரீவனையும் என்னையும் சேர்த்து வச்சார், அப்ப என்னையும் பிராட்டியும் இவர் தான் சேர்த்து வைப்பார் அப்படின்னு பெருமாள் புரிஞ்சுட்டார் அவரை பற்றி. அதனால யார் ஆச்சாரியர் அப்படிங்கிறது ஜீவாத்மா அவன் இருக்கான் இல்லையோ, அவன் ஆச்சாரியன்னு கண்டுபிடிக்கிறான் தனக்கு ஆச்சாரியர் யார் அப்படிங்கிறத. ஆனால் இவர் ஆச்சாரியர் அப்படிங்கிறது பெருமாளுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையோ, அவர் தான் பெருமாள் தான் அவர் ஆச்சாரியரை விசேஷமாக செலக்ட் பண்ணி இங்கே அவதாரம் பண்ண வச்சு அவருக்கு ஞானங்களை எல்லாம் கொடுத்து அவருக்கு அந்த சக்தியெல்லாம் கொடுத்து ஜீவாத்மாவுக்கு போதிக்கக்கூடிய சக்தியெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது பெருமாள் தானே. ஜீவனுக்கு வேணா பின்னாடி தெரியும், ஓ இவர் ஆச்சாரியர் அப்படிங்கிறது பின்னாடி தெரியுமா இருக்கும். அந்த மாதிரி பெருமாளுக்கு முன்னாடியே தெரியுமா இந்த ஆஞ்சநேயர் தான் சேர்த்து வைக்கக்கூடியவர் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்லை, சுக்ரீவன் சொல்றாராம் அனுமத்தியர்த்தம் சுக்ரீவகா உக்தவான். சுக்ரீவன் சொல்ற இந்த அனுமான சாதாரணமாக நினைக்க வேண்டாம், இவர் தான் காரியத்தை முடிப்ப, அதுவும் தெற்கு பக்கம் போற தெற்கதா போயிருக்காங்கிறது தெரியும் எல்லாருக்கும், அதனால இவர் தான் காரியத்தை முடிப்பார் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றார். ஏன்னா சுக்ரீவன் காரியத்தை மொத்தத்தையும் முடிச்சு குடிச்சது இவர் தான், சுக்ரீவனுடைய பெருமாளோட சேர்த்ததும் இவர் தான், எல்லாம் இவர் தான். வாலிக்கிட்டே அடி வாங்கின போது காப்பாத்தினதும் ஹனுமான் தான். அவருடைய உபாயம் ஹனுமான் சொல்ற உபாயத்தை கேட்டுதான் சுக்ரீவன் நடக்கிற வழக்கம் எல்லாமே. அதனால ஹனுமதி காரிய சித்தி அப்படின்வார், ஹனுமான் கிட்ட தான் காரியம் சித்தி ஆகும் அப்படிங்கிறது சுக்ரீவனுக்கும் நன்னா தெரியும், அவரும் பெருமாள் கிட்ட சொன்னார், பெருமாளுக்கும் நன்னா தெரியும். அதனால தன்னுடைய அங்குலியகத்தை மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்தார். அதான் வேறு கொண்டு அப்படிங்கிற மற்ற வானரங்கள் மாதிரி இல்லாமல் இவருடைய தனி நிலைமையை தனியாக பிரித்து பார்த்து அவரை அனுப்பித்தாரா. அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஆச்சரியமாக சீதா பிராட்டியை பார்த்து வார்த்தையெல்லாம் சொல்லும்போது சீதா பிராட்டியும் அழகாக சொல்லிட்டார், நீ ரொம்ப விசேஷமானவர் அப்படின்னு. ஏன்னா எத்யதி பிரேஷிதஸ்தேனா, அப்படிப்பட்டவரே அப்படிப்பட்ட பகவான் உம்மை அனுப்பிச்சிருக்கார், இங்க பெருமான் ஸ்ரீராமர் அனுப்பிச்சிருக்கார்னா நீர் சாதாரணமானவரா இருக்க முடியாது. ஏன்னா பெருமாளுக்கு அந்தரங்கமா யார் இருக்காருன்னா லக்ஷ்மண பெருமாள் இருக்கார், வரதாழ்வான் இருக்கார்,
அந்த மாதிரி அந்தரங்கமா இருக்கவர்களுடைய யோகியதைகள் எல்லாம் பார்த்தா தெரியும். பெருமாளுக்கு அந்தரமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாளுக்கு கைங்கரிய யோகியதைங்கிறது எவ்வளவு இருக்கு. அது மாதிரி பெருமாளுக்கு அந்தரங்கமா இருக்கக்கூடிய பரதாழ்வான் அப்படிங்கிறவருடைய பாரதந்திர யோகியதை அப்படிங்கிறது எப்படி இருக்கு. அது மாதிரி பெருமாளுக்கு அந்தரங்கமா இருக்கக்கூடிய குகன் குஹா பெருமான் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய ஸ்நேகம் அப்படிங்கிறது எத்தனை சிரேஷ்டமாக உசந்ததாக இருக்கு. அதனால பெருமாளுக்கு அந்தரங்கமா இருக்கவாளுடைய யோகியதைகள்லாம் பிராட்டிக்கு நல்லா தெரியும். சாதாரணமானவாள்லாம் பெருமாளுக்கு அப்படி அந்தரங்கமா இருக்க முடியாது. எல்லாருமே பெருமாளுக்கு வேண்டியவர்தான். ஆனா பெருமாளே செலக்ட் பண்ணி தம் பக்கத்துல வச்சுக்கிறார் அப்படின்னா அது சாதாரணமா இருக்க முடியாது. அப்படி இருக்கச்ச அந்த பெருமாளே லக்ஷ்மணன் அனுப்பலை. இப்போ சீதா பிராட்டியை கண்டுபிடித்து வருவதற்காக லக்ஷ்மணன் அனுப்பல, ஆனால் திருவடி ஆஞ்சநேயர் அனுப்பிச்சார் அப்படின்னா அப்ப நீர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பிராட்டின்னு சொல்றார். திருவடி அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிட்டா பிராட்டி கிட்ட, அம்மா நான் ஏதோ சாதாரணமானவன், மத்த பிரத்யவர கச்சிட்டு நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ ஏதோ ஒரு பிரசங்கம் வரைச்ச ரொம்ப அழகா பேசுற. திருவடியானவர் பெருமாள் கிட்ட ரொம்ப அந்தரங்கமா இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். என்ன காரணம் சொல்றேன் பாருங்க. இவர் வந்து சமுத்திரத்தை தாண்டி வந்துட்டார், பிராட்டி கிட்ட வந்துட்டார், வந்து பேசிட்டு இருக்கார். அப்போ பிராட்டி சொன்னார், அயம் சந்தேகா மகான், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு, நீ தான் தீர்த்து வைக்கணும். என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த சமுத்திரத்தை தாண்டி வானர சைன்யத்தோடு கூட பெருமாள் எப்படி வருவார். திருவடி சொன்னார், அம்மா நான் மாத்திரம் இல்லை, கோடிக்கணக்கான வானரங்கள் காத்துன்னு இருக்கா, பெருமாளோட கூட மொத்த பேரும் வந்து இந்த ராவண சைன்யத்தை துவம்சம் பண்ணிடுவார், நீர் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா இப்பதான் பிராட்டிக்கு சந்தேகம், சமுத்திரத்தை எப்படி தாண்ட முடியும், எல்லாம் இல்லை கொஞ்ச தூரம் தாண்டலாம், அஞ்சு யோஜனை தாண்டலாம், அஞ்சடி பத்தடி தாண்டலாம், மரத்துக்கு மரம் தாவலாம், சமுத்திரத்தையே தாண்ட முடியுமாண்ணா. அப்போ இது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கே, எப்படி சமுத்திரத்தை எல்லாருமா தாண்டி வருவார்கள் அப்படின்னு கேட்டார். அப்போ திருவடி என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சாதாரணமானவன் தான் என்ன பதில் சொல்வான்னு எண்ணம், என்ன சொல்லுவான் கேட்டா, யானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன், எப்படி வரப்போறாளோ என்னவோ ஒன்றும் புரியல, என்னவோ நடக்கிறது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் பிராட்டிக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்லணும் இல்லையா. அதனால திருவடி என்ன சொன்னார்னா, என்ன இப்படி கேட்டுட்டேன், நானே வந்திருக்கேன்னா அவள்லாம் வரமாட்டாளா என்ன அப்படின்னார். மர்த்தப்புறத்தவர கச்சிது, என்னை காட்டிலும் நீச்சனானவன், என்னை காட்டிலும் மோசமானவன் எங்க சுக்ரீவ ராஜா கிட்ட கிடையவே கிடையாது. மர்த்தப்புறத்தவர கச்சிது நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ, சுக்ரீவனுடைய சந்நிதியிலேயே ரொம்ப வீக்கு நான் தான் அப்படின்னா, இன்னும் பிராட்டி ஏதோ விரும்ப சொல்றாரா என்ன நினைச்சுக்க போறாருங்கிறதுக்காக காரணம் சொல்றார். நகி பிரகிருஷ்டா பிரேஷியந்தே, என்ன யோசிச்சு பாருங்க, அதனால தான் என்ன தூத்தம் அனுப்பிச்ச. ஏன்னா ராவணன் கிட்ட தூத்தம் அனுப்புறார் அப்படின்னா, ராவணன் இருக்கிற இடத்துக்கு தூத்தம் அனுப்புறாருன்னா அப்ப ஏதோ சாதாரணமானவன் தான் அனுப்புவான், விசேஷமானவன் அனுப்ப மாட்டான். தூது போறவன்லாம் திரும்பி வருவானா மாட்டானான்னு சொல்ல முடியாது, அவனே அங்கே பிடிச்சு கொண்டுடுவானா இருக்கும். அப்படி இருக்க விசேஷமானவன் அனுப்ப மாட்டான், ஏதோ சாதாரணமானவனை பார்த்து இவன் போகட்டும், போய் வந்து இது பண்ணா பண்ணட்டும், திரும்பி வந்தா வரட்டும், இல்லட்டா விஷயத்தான சொல்லட்டும் அப்படின்னு அப்படி இருக்குன்னு பார்த்து தானே அனுப்புவான். இந்த கிரிக்கெட் விளையாட்டில் கடைசியில் விளையாட போகிறோம், ஒரு நாள் முடிய போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விளையாடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லாதவங்க அனுப்பிச்சுடுவான், அவுட் ஆனால் அவுட் ஆகட்டும், இல்லை இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு, அப்புறம் மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு. நல்லா விளையாடுறவாள் அந்த சமயத்தில் அனுப்ப மாட்டான், ஏன்னா அவுட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, மறுநாள் டீமுக்கே கஷ்டமாயிடும். அந்த மாதிரி நகி பிரகிருஷ்டா பிரேஷியந்து, நன்னா ஒசு நன்னா வெட்டிக்காரெல்லாம் இருப்பாளா அனுப்புவாளா என்ன, இந்த மாதிரி அசாமி தானே அனுப்புவோம், எப்போ என்ன அனுப்பிச்சாரோ நான் தான் இத்தனை மோசமானவன் தெரிஞ்சுக்கோம், அப்போ நானே வந்துட்டேன்னா அவள்லாம் வர்றதுக்கு என்ன அப்படின்னாராம். இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் ஒருத்தர் இருப்பார்னா அதனால தான் பெருமாளோட கூடவே தங்கூடவே வச்சுட்டு இருக்க பெருமாள். ஏன்னா பகவானுடைய ஒரு அனுகிரகத்தால் தான் மொத்தமும் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுட்டு யார் இருக்காளோ அவள் தான் பகவானுக்கு ரொம்ப வேண்டியவர்கள். நான் பண்றேன் அப்படிங்கிறவெல்லாம் பகவானுக்கு வேண்டியவர்கள் இல்லை, அதனால அவர்களை எல்லாம் வேறு கொண்டு அவர்களை எல்லாம் தனியா பிரிச்சு பகவான் தன்கிட்ட வச்சுக்கிறாராம். உத்தவரை தன்கிட்ட வச்சுருந்தான் கிருஷ்ணன். உத்தவர் வந்து சூரிய மண்டலத்துல போய் வித்தைகள்லாம் அபியாசம் பண்ணி மகாஜானியா இருக்கக்கூடியவர், சாதாரணமானவர் கிடையாது, பெரிய மந்திரி. உத்தவர் மாதிரி மந்திரி இருக்க முடியாது லோகத்துல, யாருக்குமே கிடைக்காது, அப்படிப்பட்ட ஒரு மந்திரி. அவர் கிருஷ்ணன் எதுக்காக வச்சிருந்தான்னா, அவர் இத்தனை படிச்சுட்டு மந்திரியா இருக்காருங்கிறதுனால இல்லை,
கிருஷ்ணன் சர்வஜன்கிறது தெரியும் அவருக்கு, உத்தவருக்கு. அதனால கிருஷ்ணன் எதை கேட்டாலும், கண்ணா உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது, நீ எடுத்த முடிவு எதுவோ அதுதான் நடக்க போறது. எதுவோ ஆனாலும் என்ன எதுக்கு நீ கேள்வி கேட்டுருக்க, எனக்கு ஆஜ்ஜை பண்ணு, இதை செய்ய அதை செய்யு ஆஜ்ஜை பண்ணு, நான் உனக்கு கைங்கரியமா பண்ணிட்டு போறேன். அதை போய் என்ன இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு மந்தனம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, உன் சங்கல்பத்தினாலதானே எல்லாம் நடக்க போறது அப்படின்னு கேட்பாராம். அதனால இந்த விஷயம் உத்தவருக்கு நல்லா தெரியுமான அப்படின்னால, நான் செய்வதில்லை எம்பெருமானே நடத்தி கொள்கிறான்னு தெரியுமான அப்படின்னால, அவரை தான் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு லாய்க்கு. நானே பண்ணுகிறேன்னு சொல்றவாள் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு லாய் கிடையாதான், அவளை பகவான் தனக்கிட்ட வச்சுக்க மாட்டானான். இந்த மாதிரி இருக்கவளை மாத்திரம்தான் தனக்கு அந்தரங்கமா வச்சுப்பானான். அந்த மாதிரி இந்த வண்டை பார்த்து சொல்றாள், வேறு கொண்டு உண்மையான் இறந்தேன் வெறி வண்டி நங்காள் தேரு நீர் பம்பை வடபாலை திருவண்மண்டூர். பம்பை நதிக்கரையில் இருக்கு தேரு நீர் அப்படின்னா நதியாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஜலங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பம்பையிலே, அந்த வடபாலைனா வடக்கு பக்கத்திலே அப்படின்னு அர்த்தம். அங்கே திருவண்ணூருக்கு போக வேண்டும். மாரில் போர் அரக்கன் மதில் நீரட செற்றுகந்த, அங்க ஒரு அரக்கன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும். மாரியில் அவனோட கூட சண்டை போடுறதுக்கு வேற யாரும் கிடையாதான், எல்லாரும் பயந்து ஒதுங்கி ஒதுங்கி இருக்கா. அவனுக்கு எதிரின்னு யாரும் சொல்ல முடியல, நான் ராவணனுக்கு எதிரின்னு சொல்ல ஒருத்தன் ஜீவிக்க மாட்டான், ஏன்னா அத்தனை பயம், ராவணன் துவம்சம் பண்ணிடுவான். அப்படிப்பட்ட இருக்கக்கூடியவன் போற ரக்கன், போரே சுரூப நிரூபகம் மாதிரி, யாரோட சண்டை போடலாம் எப்ப யாரு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர் எம்பெருமான். அப்படின்னா எம்பெருமானை பத்தி உபநிடதம் என்ன சொல்றதுன்னா, ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், எம்பெருமான்னா ஆனந்த ஸ்வரூபன் அப்படிங்கிறது. அவனுக்கு சுரூப நிரூபகமாக ஆனந்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ராவணனுக்கு சுரூப நிரூபமாக யுத்தம் அப்படின்னு இருக்கான். ராவணன் என்ன பண்ணா, திருவடி ஆனவர் அங்க சீதா பிராட்டியை கண்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ராவணனோடையும் போய் பேசுற, அப்போ இவர் பேசுற பேச்சில் ராவணனுக்கு கோபம் வந்துருச்சு, இவர் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி பேசினார். என்ன பண்ணும், இப்ப ராமன் வந்து வில்ல எடுத்துன்னு வருவார், அது சரி லக்ஷ்மணன் வில்ல எடுத்துன்னு வருவாரு, லங்கையை துவம்சம் கொண்டு வர என்ன தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா ஐடியா வச்சுட்டு இருக்கியா, என்ன முடிவு பண்ணியிருக்கேன், பெருமை சீதா பிராட்டியை கொண்டு வந்தா போருமா அப்படிலாம் பரிகாசமா பண்ணார். இது ராவணனுக்கு கோபம் வந்துருக்கு, ரதம் பண்ணணும் இவரை, ஒரு கொண்டு கொண்டுதான். அதுக்கப்புறம் விபீஷணன் தடுத்த தூதர்களை எல்லாம் கொல்லக்கூடாது, கொண்டுடுங்கன்னு சொன்னானே வெளிய, இந்த ஆஞ்சநேயரை கொள்றதுதான் இத்தனை படாபாடு போட்டிருக்கா, ஏகப்பட்ட சைன்யங்களை எல்லாம் அனுப்பிச்சு ராவணனுடைய புள்ள அக்ஷன் அப்படின்னு ஒருத்தான், இவன் ஆஞ்சநேயரை கொள்றதுக்கு அமைச்சு கடைசியில் அக்ஷன் போயிட்டான், தன் சொந்த பையனே போயிட்டான். அடுத்து இந்திரஜித்து, அவன் கூட ஆஞ்சநேயரை கொல்ல முடியல, ஏதோ கட்டினேன்னு பேர் தான் பண்ணான், வேற ஒன்றும் பண்ண முடியல. அதனால இவரை கொல்ல முடியாது, ஆனால் கூட அப்போ ஒரு வேகத்தில் என்ன பண்ணா கொல்லுங்கோ அப்படின்னா, அவனை கொல்லுங்கன்னா எல்லாரும் பயப்படுறா கூட இருக்கோ எல்லாம், ஏன்னா இந்த குரங்கு பிடிச்சி யார் கொள்றது, இது படுத்துற பாடு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விபீஷணன் அழகர் செஞ்சனே, தூதர்களை எல்லாம் கொல்லக்கூடாதுதா, உனக்கு சாஸ்திரம் தெரியாதா அப்படின்னா, அவன் அதெல்லாம் கேட்குற நிலையில இல்லை, ராவணனுடைய சபையிலேயே வந்து இத்தனை பேர் இருக்கச்ச ராவணை எதிர்த்து இந்த மாதிரியெல்லாம் பரிகாசம் பண்ணி வார்த்தையெல்லாம் பேசினான், அப்படி இதுவா இருக்கான் வெறைப்பா இருக்கான். அப்ப விபீஷணன் ஒரு யுக்தி பண்ண, அப்ப ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, ராவணன் கிட்ட சொல்ற, இவனை இப்படியே விட்டோம்னா நேர போய் பெருமாள் ராமன் கிட்ட போய் சொல்வான், இவரை விட்டா ராமன் கிட்ட போய் சொல்வார், உடனே அவர் ஒரு சைன்யத்தை எடுத்துன்னு வருவார், யுத்தம் நடக்கும். இவரை இங்க கொண்டுட்டான்னு வச்சுக்கோ, அப்ப அங்க போய் சொல்றதுக்கு யாரும் கிடையாது, அப்ப நீ எங்க இருக்க என்னங்கிறது தெரியாது, அப்போ யுத்தங்கிறதே நடக்காது. நீ கொஞ்சம் யோசிச்சுவார், உனக்கு தான் யுத்தம்னா ரொம்ப பிடிக்குமே, யாரோட எப்படி யுத்தம் பண்ணலாம்னு காத்துட்டு இருக்கியே, நீ யுத்தம் பண்ணி எத்தனையோ நாளாச்சு, அதனால உனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் யுத்தம் பண்ணுறதுக்கு, இதை விட்டுடாத, இவனை இப்படியே விட்டையானா அங்கிருந்து ஒரு சைன்யம் வரும், நீ யுத்தம் பண்ணலாம் அப்படின்னா, ஆஹா வாஸ்தவம் தான் அப்படிங்கிறான் அவன், யுத்தம்னா அவனுக்கு பிடிக்குவான். அது மாத்திரம் இல்லை, உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளில காமிச்சிக்க முடியாது, ஐயோ இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி சொல்லியிருக்காரு விபீஷன், யுத்தாய யுத்த பிரியனுங்கிற, நீ யுத்த பிரியனாச்சே, நீ இப்போ யுத்தம் நடக்கணும், இவர் போனால் தானே சைன்யம் வரும், அப்போ தானே யுத்தம் பண்ணலாம் அப்படிலாம் சொன்ன, இல்லை இல்லை எனக்கு யுத்தம்னா பயம்னு சொல்ல முடியுமாண்ணா, அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் விபீஷன் சரிதான் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்படி யுத்தம் பண்ணுறதையே தனக்கு பிரதானமான குணமாக வைத்து கொண்டிருக்கிறானா இந்த ராவணன்.
அதனால அதுவும் மாறில் இப்போ யுத்தம் பண்ண வேண்டியதானே கேட்டா இவன் கூட யுத்தம் பண்றதுக்கு யாரும் தயாரா இல்லை, எல்லாரும் பயந்துன்னு இருக்கா. அதனால மாறு இல்லாமல் இருக்கக்கூடிய ராவணனை மதில் நீரட அவனை தொலைச்சது மாத்திரம் இல்லாமல் அவன் ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது அப்படிங்கிறார் திருமங்கி ஆழ்வார். இலங்கையை மொத்தமும் பொடி பொடியா, அந்த மதில் எல்லாம் பொடியாக்கிட்ட எல்லாத்துக்கும், இலங்கைக்கு உள்ளுக்குள்ள தீ வச்சாச்சு. முதல்ல ஆஞ்சநேயர் வச்சது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் சைன்யத்தை கொண்டு ராத்திரியில லங்கையை கொடுத்து சொல்லி லங்கையை முழுக்க பத்தி எரிஞ்சு அங்க ஒண்ணுமே எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய மதில் எல்லாம் மொத்தமும் பொடி பொடி ஆயிடுச்சு. இப்படி ராவணனுடையும் அவனுடைய நகரத்தையும் மொத்தமாக ஒழிச்சவன். அப்படி மதில் நீரட அந்த மதில் பட்டணம் மொத்தமும் நீரட வெறும் பொடியாக தூசியாக போகும்படியா செற்றுகந்த அதை ஜெயித்து உகந்த திருவுள்ளம் உகந்தவரானவர் எம்பெருமான். ஏறு சேவகனாருக்கு அவர் தான் ஏறு சேவகன். சேவகன்னா ரக்ஷகன் அர்த்தம். ஒரு ரக்ஷகன்னா இந்த மாதிரி ஒரு ரக்ஷகனை லோகத்துல பார்க்க முடியுமா அப்படிங்கிற என்ன கேட்டா, ஒரு பிராட்டியை ரட்சிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு நகரத்தையே துவம்சம் பண்ணி ஒரு மகா யுத்தத்துல சிறந்தவனா இருக்கக்கூடிய ராவணன் எல்லாம் வதம் பண்ணி பிராட்டியை ரட்சித்து உகந்தார் அப்படின்னு இருக்கோ. அந்த மாதிரிதான் எல்லாரையும் ரட்சிப்பார் அவர். ஏறு சேவகனார் அப்படிங்கிறார். அதாவது என்ன கேட்டா, அவருடைய ரட்சணம் நம்மள மனசுல அப்படி திருடமா நிற்குமா, ஏறி நிற்குமா. ஏறு சேவகம் லோகே விக்யாத பௌருஷம் சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி என்கிறபடியே அனுகூல பிரதிகூல விபாகம் வர எல்லாருடைய நெஞ்சிலும் ஏறி சம்பிரதி வண்ணமாக நிற்கிற பராக்கிரம அதிசயத்தை உடைய பெருமாளுக்கு. இப்போ சேவகன்னா வீரியம்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. மகாவீரன் ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு சொல்லப்பட்டவர். அந்த வீரியத்தை எல்லாரும் கொண்டாடுறாளாம். ராவணன் உட்பட லங்கையில் இருக்கிறவர்கள் மொத்த பேரும் உட்பட, இங்கே வானர பக்ஷத்தில் இருக்கிறவர்கள் மொத்த பேரும் உட்பட, லக்ஷ்மணாதிகள் உட்பட எல்லாரும் கொண்டாடி 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 மகிழக்கூடிய விஷயம் அந்த பெருமாளுடைய அந்த பராக்கிரமம் அப்படிங்கிறது இருக்கு. சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ராவணன் சொல்ல, என்னுடைய சத்ரு இருக்கிற வீரியம்னா அவனுடைய வீரியம் தான் பார்க்கணும். யுத்தம்னா அவனோட தான் பண்ணணும். இது வரைக்கும் நான் யார் யாரோட யுத்தம் பண்ணிருக்கேன், நம்ம மட்டும் இந்த நோடெல்லாம் போய் யுத்தம் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லாத உன்னோட ஒரு பராக்கிரமசாலி யுத்தம் பண்ண மாதிரி இருக்கு. இப்போதான் எனக்கு ஒரு நாசம் வந்து உற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன். நல்ல ஒரு பகைங்கிறது எனக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு கடைசியில் அப்படின்னு ராவணன் கொண்டாடுறானா. அதனால எல்லாரும் கொண்டாடுறா. அதாவது சத்ரு பட்சத்தில் இருக்காலும் கொண்டாடுறா. அப்புறம் இந்த பட்சத்தில் அனுகூல பட்சத்தில் இருக்கா சன் பட்சத்தில் இருக்கா கேட்கவே வேண்டாம், மாணவங்களை எல்லாம் கேட்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வீரம்னு யாருக்கா ஒருத்தர் இருக்குமானா அதுதானே உண்மையில வீரமா இருக்க முடியும். அப்படிங்கிற சுவாமி தேசிக் ராவணனே கொண்டாடும்படியான சத்தியமான பிரதாபத்தை உடையவர். சம்பக்ஷத்தில் இருக்கா கொண்டாடுனா வச்சுக்கோங்களேன், சில சமயம் ஏதோ ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்றேன், ஐயோ மகாராஜா உங்களை மாதிரி கிடையாது, உங்களுக்கு இருக்கிற வீரம் யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவை அந்த பட்சத்தில் இருக்கக்கூடியவன் புகழ்கிறான் அப்படின்னா அது வெறும் ஸ்தோத்திரமா கூட இருக்கலாம். ஆனால் எதிரி பட்சத்தில் இருக்கவன் புகழ்கிறான், அதுவும் சாட்சாத் எதிரியா இருக்கக்கூடியவன், அதுவும் ராவணன் மாதிரி இருக்கக்கூடியவன் புகழ்கிறான் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும். அதனால் ஏறு சேவகனார், அவர் எல்லாருடைய நெஞ்சிலும் ஏறி நிற்கக்கூடியவர், ஏறி நிற்கக்கூடிய பராக்கிரமம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ ராமாவதாரத்திலேயே இந்த பராக்கிரமங்கிற குணம் தேசியனுக்கு பிடிச்சபடினால்தான் மகாவீர வைபவம் அப்படிங்கிற மகாவீரன் அப்படின்னு அவனுக்கு பெயர் வச்சு ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு மகாவீரன் அப்படின்னே பெயர் வச்சு அந்த ஸ்தோத்திரத்துக்கும் அந்த பெயர் வைக்கிறார். மகாவீர வைபவம் தேசியனத்தில் ஈடுபட்டிருக்கார். வீரா அப்படின்னு வர நடுவில் வரும், சத்யவிரதா அப்படின்னு வரும். மகாவீரன் சொன்ன மாத்திரமா வீரா, வீரன் சொன்னாலே அவன் தான், மற்ற பேர்லாம் ஒன்றும் வீரமே கிடையாது. வெறும் வீரன் இவனை சொன்ன அப்புறம் இன்னொருத்தர் பார்த்து வீரன்னே சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் அப்படின்னு தேசியனுடைய திருவிழா. இன்னும் லோகம் மொத்தத்தையும் யுத்தம் செய்யாமி எல்லாத்தையும் ஒழிச்சுடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய பகவானத்தவர் வேற யார் வீரனாக இருக்க முடியும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டான்னா, அப்படி இருக்கக்கூடிய ஏறு சேவகனாருக்கு என்னையும் உளன் என்மிங்களே, நீங்க நேர போய் அங்க போய் இதோ ஒருத்தி இருக்காள் அப்படின்னு என்னுடைய விஷயத்த சொன்னோம். நீ எல்லாரையும் காப்பாத்துறிய,
ஜெகத் முழுக்க காப்பாத்துகிறியே நீ, உன்னாலே காப்பாற்றப்பட வேண்டியவள் வேறு ஒருத்தி இருக்கிறாள், அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கிறாள், சீதாபிராட்டி மாதிரி அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத போய் சொல்லுங்கோ அப்படின்னு. அதான் பிள்ளா நரகா சாதிக்கிறார். தன்னுடைய புஜபலத்தாலே சகல ஜந்து ஜாதமும் சுபரித்ராத்தமாய் செல்லா நிற்க செய்தே, திருவன்வண்டூரில் உள்ள தன்னுடைய நிரவதிக சமிருத்தியாலே என்னை மறந்திருந்த அவனுக்கு தனக்கு ரட்சணியாயிருப்பாள் நானும் ஒருத்தி உழல் என்று சொல்ல வேண்டும் என்று சில வண்டுகளை அபேட்சிக்கிறாள். சில வண்டுகள்கிட்ட சொல்றாளா, எம்பெருமானோ ஏறு சேவகன், இப்போ ரக்ஷகன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம், சேவகன்கிறது ரெண்டு அர்த்தம் உண்டு, ரக்ஷகன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்போ எப்படிப்பட்ட ரக்ஷகன்னா, தன்னுடைய புஜபலத்தாலே சகல ஜந்து ஜாதமும் சுபரித்ராதமாய் செல்லாதிருக்க செய்தே, லோகம் மொத்தத்தையும் தன்னுடைய புஜபலத்தினாலே ரட்சிக்கக்கூடியவன். அதுக்கு உதாரணம் தான் பிராட்டியை ரட்சித்தான். பிராட்டியை எத்தனை பாடுபட்டு தன்னுடைய புஜபலத்தாலே ரட்சிச்சிருக்கான் பெருமாள். அதனால பிராட்டியை ரட்சித்தார் போல லோகத்துல ஒவ்வொரு ஜந்தியுமே அத்தனை ஸ்ரத்தை எடுத்துக்கொண்டு பெருமாள் ரட்சிப்பானான், அத்தனை பராக்கிரமம் அவன் உடையவனாம். அதனால அப்படிப்பட்ட ரக்ஷகன், அவனுக்கு சமமான ரக்ஷகன் யாரும் கிடையாது. அதனால லோகத்துல சகல ஜந்து ஜாதத்தையும் அப்படிங்கிறார், எல்லா ஜந்துக்குமே அப்படிதான் ரட்சிக்கிறேன், யாருக்கு என்ன குறை வச்சான், மொத்த பேருக்குமே ஒரு குறவு இல்லாமல் அழகா ரட்சிக்கிறான் இல்லையா, அவங்கிட்ட போய் சொல்லு என்னையும் ரட்சிக்கணும்னு சொல்லு அப்படின்னா, அப்போ என்ன கேள்வி வரும் அப்படின்னு கேட்டா, அவன் தான் சகல ஜந்து ரட்சகனாச்சே, அவன்கிட்ட போய் இதை சொல்லணுமாண்ணா, அவன் எந்த எல்லாரையும் ரட்சிக்கிற மாதிரி உண்மையும் ரட்சிக்க போறான், யாரையா விட்டு வச்சிருக்கானா இல்லையே, அவன் உண்மை பத்தி ஏன் சொல்லணும் அப்படின்னா, அஸ்தம் தான் அவன் சகல ஜந்து ரட்சகன் தான், ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, திருவன்வண்டூரில் உள்ள தன்னுடைய நிரவதிக சமிருத்தியாலே என்னை மறந்திருக்கிற அவனுக்கு, அவன் திருவன்வண்டூர்ல வந்தப்புறம் என்ன மறந்துட்டான், அந்த ஊருக்கு போனப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, ஆத்த விட்டு வெளியூருக்கு போறான் வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஒரு டூரா போறான் வச்சுக்கோங்க, அந்த வெளியூர்ல ஒரு ஆச்சரியமான சன்னிவேசமும் நல்ல போகமும் நல்ல ஆகாராதிகளும் எல்லாம் வந்து ஆமே ஞாபகம் இருக்காது, ஒரு மூணு நாளைக்கு மொத்தத்தையும் மறந்துடுவான், எல்லாத்தையும் மறந்துடும், அதுக்கப்புறம் தான் திடீர் ஞாபகம் வரும், ஏன் என்ன மறந்தவனா, அங்க இருக்கிற சௌக்கியத்தை பார்த்து இதை மறந்துட்டான். அந்த மாதிரியாக திருவன்வண்டூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த ஊருக்கு வந்த உடனே அங்க தேருநீர் பிம்பை பம்பை வடபாலைன்னு ஆட்டங்கரை நதிக்கரையிலே அங்கே பல தோட்டங்கள் இருக்கும் போதும் அது நடுவிலே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் தனக்கு வேண்டியவாள் தன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டியவாள் எல்லாரையும் மறந்துட்டான் மொத்தத்தையும். நானே திருவன்வண்டூரில் உள்ள தன்னுடைய நிரவதிக சமிருத்தியாலே என்னை மறந்திருந்த அவனுக்கு, அதனால் நீங்க அவன்கிட்ட போய் சொல்லுங்க, தனக்கு ரட்சணையாயிருப்பாள் நானும் ஒருத்தி உழல் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு போய் பிரார்த்தி அப்படின்னு வண்டுகள்கிட்ட பிரார்த்திக்கிறாளாம், நீங்க போய் சொல்ல வேணும் என்பதாக. இப்படியாக தூது விடுதல் பாசுரம் முடிகிறது. இப்ப 11வது பாசுரம் பலஸ்ருதி, ஆழ்வார் தாமாக அருளி செய்கிற பாசுரம், இதுவரை நாயகியாக அருளி செய்தார், இப்ப தாமாக ஆழ்வார் அருளி செய்கிறார். மின்கொள் சேர் புரிநூல் குரலாய் அகல் ஞானம் கொண்டா வன்கள்வனடி மேல் குருகூர் சடகோபன் சொன்ன பண்களாயிரத் துளிவை பத்தும் திருவன்வண்டூர்க்கு இன்கொள் பாடல் வல்லார் மதனர் மின்னிடை அவர்க்கே. எம்பெருமான் வாமனாவதாரம் செய்த போது ஆச்சரியமான யஜ்ஜோபவீதத்தை தரித்து கொண்டிருந்தான். மின்கொள் மின்னலை போல, மின்னல் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் மிக அழகான யஜ்ஜோபவீதத்தை தரித்து கொண்டு ஒரு பிரம்மச்சாரியாக ஒரு வாமனனாக போய் அங்கே மகாபூமியிடம் பூமியை மகாபலியிடம் பூமியை யாச்சித்து கடைசியிலே அவனை ஏமாற்றி மொத்த பூமியையும் மேல்லோக்கங்கள் உட்பட எல்லாவற்றையும் தான் பறித்து கொண்ட எம்பெருமான் மகா வஞ்சகனான எம்பெருமான் ஒரு ரீதியிலே அவனுடைய திருவடிகள் மேலே குருகூர் சடகோபன் சொன்ன இந்த ஆயிரம் பண்குள் ஆயிரம் பாட்டாக கானமாக பாடப்படக்கூடிய இந்த ஆயிரத்திலே இருக்கக்கூடிய திருவன்வண்டூருக்கே உடைய 10 பாசுரங்கள் இந்த இன்கொள் பாடவல்லார். இனிமையான பாசுரங்கள், பரம போக்கியமான பாசுரங்கள். இந்த இனிமையான பரம போக்கியமான இந்த 10 பாடல்களையும் யார் பாடுகிறார்களோ அவர்கள் மின்னிடை மதனர் மின்னிடை அவர்க்கே. மின்னிடை மின்னல் போலே இடையுடைய பெண்களுக்கு மதனர் காமர் போலே மன்மகராக மிகவும் பிடித்தவராக ஆவார்.
மின்னல் போலே மெல்லிய இடையை உடைய பெண்களுக்கு சாக்ஷான் மன்மதனே நேர வந்தா எத்தனை சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த பெண்களுக்கு அத்தனை போக்கியமாக ஆவார். அப்படின்னா என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டா, அதுபோல எம்பெருமானுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவருக்கும் போக்கியம் ஆவார் அப்படின்னு சொன்னார். இந்த பிள்ளை நடகா சாதிக்கிறார். அப்போ இத்திருவாய்மொழியை வல்லார் மின்னிடையவர்க்கு மதனன் போக்கியமா போலே எம்பெருமானுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவருக்கும் போக்கியமாவர் என்கிறார் அப்படின்னு. மின்னிடைய அவர் அப்படின்னு பெண்களை சொல்றார். பெண்களுக்கு எப்படியாவது சாக்ஷான் மன்மதனே வந்தா நேரம் போக்கியமா இருப்பானோ அந்த மாதிரி இந்த திருவாய்மொழியை படித்தவர்கள் யார் இருக்காளோ அவர் பரம போக்கியமாக இருப்பார் அப்படின்னா, அப்போ நிறைய பெண்களோடு கூட இவர் சந்தோஷமா இருப்பார், பெண்கள்லாம் இவரை கண்டு சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு அர்த்தம் சொன்னா ஆழ்வார் இது வரைக்கும் சொன்ன விஷயத்துக்கு பொருந்தாது. ஏன்னா பகவத் விஷயமா தானே பேசிட்டு இருக்கார், சம்சார விஷயமா பேசலையே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எப்படியானால் இவர்களுக்கு அவர் போக்கியமா இருக்கிறார்களோ அந்த மாதிரி நித்திய சூரியர்களுக்கு போக்கியமா இருப்பார், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு போக்கியமா இருப்பார், பெருமாளுக்கு போக்கியமா இருப்பார் அப்படின்னு அர்த்தம். போக்கியமா இருப்பாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமோ இல்லையோ, அதுக்காக அந்த உதாரணமாக அது சொல்லிருக்காரு. ஏன்னா ஒரு ஆச்சரியமான உதாரணம் சொல்லணும் இல்லையா, அதனால இது சொல்லிருக்கார். இந்த பத்து பாட்டு யார் வல்லவர்களா இருக்காளோ அவளை வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு வைஷ்ணவனுக்கு இன்னொரு வைஷ்ணவனை கண்டா பிடிக்கணும், பிடிக்கும். அது எப்படி பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, இரண்டு பேர் அப்ப கல்யாணம் ஆயிருக்கு, அப்பதான் விவாகம் ஆயிருக்கு, புதிதாக விவாகம் பண்ணிக்கொண்டு ரெண்டு பேர், அதுவும் ஆசைப்பட்டு விவாகம் பண்ணிக்கொண்டு ரெண்டு பேர், பரஸ்பரம் ரொம்ப பிரேமத்தோடு கூட புத்தம் புதிதாக கல்யாணம் ஆயிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேர், இவர்கள் ஒருவருக்கொருவர் அந்த ஆசைங்கிறது எப்படி இருக்கும், ஸ்நேகங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அளவுக்கு மீறி இருக்கும். ஏன்னு கேட்டா பார்த்தாலே ஆனந்தம், அந்த பெண்ணுக்கும் ஆகட்டும் அந்த ஆணுக்கும் ஆகட்டும், அவனை பார்த்தாலே ஆனந்தம், அவனை நினைத்தாலே ஆனந்தம், அவனை தொட்டாலே ஆனந்தம், அவனோடு பேசினாலே ஆனந்தம் அப்படின்னு இந்த பெண்ணுக்கும் இருக்கும், அவனுக்கும் சரி, இவளை பார்த்தாலே ஆனந்தம், இவளை நினைத்தாலே ஆனந்தம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, இவளை பத்தி ஏதாவது வார்த்தை யாராவது சொல்ல கேட்டால் அதுவே ஆனந்தம் அப்படின்னா இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி வைஷ்ணவர்கள் பரஸ்பரம் இருக்காமா, ஒரு வைஷ்ணவருக்கு இன்னொரு வைஷ்ணவரை பார்த்தாலே சந்தோஷம் இருக்கும், அந்த அளவு ஸ்நேகம் வரணும். இங்க பார்த்தாலே சந்தோஷம் வரணும், பேசினாலே சந்தோஷம் வரணும், அவரை நினைச்சாலே சந்தோஷம் வரணும், இந்த மாதிரி இருக்கணுமா, அப்படி இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த திருவாய்மொழியை வல்லவர்களா இருந்தால், அப்போ இதை அழகாக பாட்டிலே பாட வல்லவர்களா இருந்தால், அப்போ அந்த ஒரு பலன் கிடைக்கும், வைஷ்ணவர்களுக்கு பரம போக்கியமாக இருப்பார். எந்த அளவு போக்கியமாக இருப்பாருங்கிற சொல்றதுக்காக தான் இந்த விஷயத்தை ஆழ்வார் இங்கே சாதித்தார். இந்த மாதிரி ஆழ்வார் பல இடத்துல சாதிக்கிறார், ஆறாம் உதய பாசுரத்திலையும் சாதித்தார், திருவனந்தபுரம் பாசுரத்திலையும் உண்டு. அப்போ அங்கெல்லாம் அதே மாதிரி நித்திய சூரியர்களுக்கும் பரம போக்கியமாக இருப்பார். நித்திய சூரியர்கள்லாம் இந்த பாட்டை இவர் பாடினார் அப்படின்னு கேட்டால் அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆகா இந்த பத்து பாட்டை நீங்கள் சொல்லுங்க, திருவண்ணூர் பத்து பாட்டை சொல்லுங்க, நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம், திருவண்ணூரை சேர்ந்தவராக யாராவது ஒருத்தர் வருவாளா, அவா இந்த பத்து பாட்டை பாடுவாளா, அதை நாம கேட்க மாட்டோமான்னு நித்திய சூரியன்லாம் காத்துட்டு இருக்காளாம், இந்த பத்து பாட்டை பாடணும், அவ வந்து பாடணுங்கிறதுக்காக. இப்படி ஒருத்தர் வந்தானா இவளை பார்த்தாலே சந்தோஷப்படுவாளாம், இவ பாடினா அதை கேட்டாலே சந்தோஷப்படுவாளாம். நித்திய சூரியர்களும் முக்தர்களும் அங்க இருக்கிறவர்களும் எல்லாத்துக்கும் மேல எம்பெருமானும் இவர்கள் கிட்ட அத்தனை ஆனந்தத்தை வைத்து கொண்டிருப்பானாம் அப்படின்னு இதனுடைய பலஸ்ருதி. இது முதல்ல மின்கொள் சேர் புரிநூல் குரலாய் அகல் ஞாலம் கொண்ட வன்கள்வனடிமேல் அப்படின்னு ஒண்ணு ஆழ்வார் சாதிக்கிறார். வாமனாவதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் வன் கல்வன், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஏமாத்தினவர், மகாபலி சக்கரவர்த்தியை ஏமாத்திட்டார், சின்ன ரூபத்துல போய் என் அடியால் யான் அளப்ப மூவடிமன் அப்படின்னார், என் அடியால நான் அளக்கணும்னார், மூவடிமன் அளக்கிறது என் அடியால் தான் அளக்க, அவன் அடியால அளந்துட்டா என்ன பண்றது. அப்போ பதானி திரீணி தைத்தியேந்திர சம்மிதானி பதா மமா, நான் தான் அழைப்பேன் அப்படின்னு அதையும் கூட்டு சொல்ற. இது சின்ன பையனாச்சே, இவன் எவ்வளோ அளந்துட முடியும், என் அடியால் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் இவர் அளக்க ஆரம்பிச்சு பார்த்த போது அப்பதான் உண்மை பிரிஞ்சு போய் ஏமாத்திட்டான்னா சந்தேகமே இல்லை, மகாபலியை ஏமாத்திட்டான். அதான் அந்த நமுச்சிங்கிறவன் சொல்றான், இப்படிலாம் அழக்கக்கூடாது, என் அடியால்னு சொன்னியோ இல்லையோ, சொன்னச்ச எந்த வழி எப்படி இருந்தியோ அப்படி இருந்துதான் நீ அளக்கணும் அப்படிங்கிறான். இவன் அவன்கிட்ட வாக்குவாதம் பண்றான்,
இப்போ பெருமாள் சொல்ற ஏன்டா அவன் கொடுக்குறவன், அவன் தானம் பண்றவன், நான் வாங்குறவன், அவன் பேசாம இருக்கான், நீ இதுக்கு நடுவில் பேசுற அப்படின்னு அவனை சுத்தி போட்டார். அவன் நீ பேசக்கூடாது, கொடுக்குறவன் கொடுக்குறான், வாங்குறவன் வாங்குறான் வச்சுக்கோ, நடுவில் யாரும் பேசக்கூடாது. அந்த மாதிரி ரீதியில வன் கல்வன் என்ன பண்ணா, மின்கொள் சேர் புரிநூல் குரலாய், சின்ன சின்ன வாமனடா வந்தான். அந்த வாமன யாசனம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி யஜ்ஞோபகீதம், அதாவது பிரம்மச்சாரியா வரணுமோ இல்லையோ அப்படின்னா கூணல் அப்பதான் போட்டிருக்கா. இப்போ பல பலான் இருக்கு, கூணல் போட்டு பல நாள் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அழுக்கா இருக்கும் சில சமயம். அது இல்லாமல் எம்பெருமானுக்கு அது அழகு கூட்டுறதான். அதாவது ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு திருவாபரணமும் உண்டு இல்லையோ. இங்க வாமன பெருமாள் வாமன அவதாரம் பண்ணச்சு அவருக்கு திருவாபரணம் என்னன்னு கேட்டா, இந்த யஜ்ஞோபவீதம் தான் திருவாபரணம் அவருக்கு. இதனாலேயே அவர் பிரகாசிக்கிறாராம். அந்த யஜ்ஞோபவீதம் மின்னல் மாதிரி இருக்கான், மின்கொள் அப்படின்ன மின்னல் மாதிரி இருக்கக்கூடிய யஜ்ஞோபவீதத்தை தரித்து கொண்டு. ஏன்னா இந்த பெருமானுக்கு யஜ்ஞோபவீதம்லாம் தேவை கிடையாது. யஜ்ஞோபவீதம்னா என்ன, அது அந்த ஆசிரம தர்மம் தானே, அது பிரம்மச்சாரி ஆசிரமத்துல வரைச்ச அப்ப இந்த யஜ்ஞோபவீதம் அப்படின்னு இந்த வர்ணாசிரம தர்மத்துல சேர்த்தி, அது அது இருந்தாதான் எல்லா காரியமும் அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியும், இல்லாட்டா பண்ண முடியாது அப்படிங்கிறதுல சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதுக்கு கதைகள்லாம் நிறைய இருக்கு. இப்போ பூணூல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பெருமானுக்கு இதெல்லாம் கிடையாது, அவனுக்கு என்ன அனுஷ்டானங்கள்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஆனால் கூட இப்போ அந்த அவதாரம் பண்ணியிருக்கிறபடினால அதுக்கேற்ற மாதிரி வேஷம் போடுறபடினால இந்த மகாபலியை வஞ்சிப்பதற்காக அழக வரணும் இல்லையா. இவர் வந்து யாசனம் பண்ணிச்சு, பிரம்மச்சாரியை வந்து யாசனம் பண்ணாதானே அவன் கொடுப்பான், பிரம்மச்சாரிக்கு தானே தானம் பண்ணணும். அப்போ பிரம்மச்சாரின்னா பூணல் இருக்கணுமே, இப்போ அதுக்காக அதையும் எடுத்து வச்சுருந்தார். கிருஷ்ணாஜனம் வேணும் வேணும் அதையும் எடுத்து வச்சுருந்தார். இந்த பிரம்மச்சாரிக்கு ஒரு குடை வேணுமா, குடத்தை எடுத்து ஒரு குடையை எடுத்து வச்சிருந்தார். மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு அழகா வேஷம் போட்டுன்னு போறாராம். ஆனா ஆழ்வார் அனுபவிக்கும் போது அத அழகா அனுபவிக்கிறார், அதான் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆபரணம் அப்படின்னு அனுபவிக்கிறார். அந்த யஜ்ஞோபவீதம்ங்கிறது பெருமாளுக்கு திருமார்பிலே கௌஸ்தவம் முதலானது இருக்கிற மாதிரி, ஒரு காரம் இருக்கா மாதிரி அவருடைய ஆபரணமா இருக்கான். மின்கொள் சேர் புரிநூல் குரலாய் அகல் ஞாலம் கொண்ட, அப்படியே போய் கடைசியில மொத்தத்தையும் பூமி மொத்தத்தையும் மகா பிருத்திவியான எல்லாத்தையும் மகாபலி கிட்டேந்து வாங்கி கொண்ட வன்கள்வன் அடிமேல் மகாகல்வன் மகாவஞ்சகன் அவனை பத்தி சொன்ன பாட்டுன்னு. இதே எப்படி சொல்றார் ஆழ்வார் கடைசியில, திருவண்மண்டூர் எம்பெருமானை பத்தி தானே பத்து பாட்டு சொன்னார், அப்ப திருவண்மண்டூர்ல இருக்கிற எம்பெருமான் திருவடி மேலே பாடின பத்து பாட்டுன்னு சொல்ல முடியும். ஏன் வன்கள்வன் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப நாயிக்காபாவம் முடிஞ்சிருச்சு ஆழ்வாருக்கு, அதுக்கப்புறம் ஆழ்வார் தாமான நிலையிலே இருந்து இந்த பாட்டை சொல்றார். ஆனா கூட அவருக்கு அந்த எண்ணம் போகல. என்ன கேட்டா, ஏமாத்திட்டானே, திருவண்மண்டூர் எம்பெருமான் வரலை இல்லையா, அதனால வஞ்சகன்னு தோணித்தான். இவன் ஏன் இப்படி வஞ்சகனா இருக்கான் அப்படின்னா, இவன் வாமனாவதாரத்துல பண்ண வஞ்சனம் இருக்கு இல்லையோ, அதுக்கு ஒன்றும் குறவில்லை இப்போ பண்ற வஞ்சனம் அப்படின்னு தோணித்தான். இதான் இவனுக்கு சுபாவம். இப்பிராட்டி ஒரு வடியாலும் விரக வியசனம் ஆற்றவும் முடியாதொரு தசை வரச் செய்தேயும் எம்பெருமான் எழுந்துருளாது ஒழிந்தவாறே தன் அழகாலே மகாபலியை தோற்பித்து அவன் அகல் ஞாலம் கொண்ட வன்கள் வனடிமேல் சொன்ன இத்திருவாய்மொழியை வல்லார் அப்படிங்கிற. ஏன்னா இத்தனை தூரம் பிரார்த்திச்சிருக்கார், பிரார்த்திச்சிருக்கா மாத்திரம் இல்லை, எம்பெருமானை விட்டு பிரிந்து தரிக்க முடியாத நிலையிலே ஆற்ற முடியாத நிலையிலே இருக்க செய்தேயும் எம்பெருமான் தான் ஓடி வரவேண்டியவன், அவன் வராமல் இருக்கிறபடினாலே மகாவஞ்சகன் கட்டாயம் வந்துதானே வரணும். ஆனா இப்போ திருவண்மண்டூர் எம்பெருமான் வரலையே, அதனால அப்படிப்பட்ட வஞ்சகன் மேலே அப்படின்னு ஒரு பிரணய கோபம் இருக்கு இல்லையா, இந்த பிரணய கோபத்தினாலே அருளி செய்கிற வார்த்தை இது. அப்படி மகாவஞ்சகன் அடிமேல் குருகூர் சடகோபன் அப்படின்னார். இது அதாவது இங்க முன்னாடி சொன்னது எல்லாமே ஒவ்வொரு பாட்டிலையுமே எம்பெருமான் ஒரு பெரிய வஞ்சகன் அப்படிங்கிறது தெரியுமா. இது மறுபடியும் வச்சு திருப்பி முதல் பாட்டிலேருந்து பார்க்கணும். இவர் சொல்ற வார்த்தை எல்லாமே ஒரு கூட அபிப்பிராயம் இருக்கும். கூட அபிப்பிராயம்னா உள்ளுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் மறைஞ்சிருக்கும், அது நமக்கு தெரியாது. ஒரு நாயகனும் நாயகியும் பேசும்போது அவருடைய வார்த்தையிலே உள்ளுக்குள்ள என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு அவர்களுக்கு தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது இல்லையா. அந்த மாதிரி
எம்பெருமான் மகாவஞ்சகன் அவனை ஏமாற்றுகிறான் தெரியும்படியான வார்த்தைகள் தான் முதல்ல இருந்தே இருக்கான். அப்படிதான் இவர் நாயக்கியானவர் பேசியிருக்க. அது எம்பெருமானுக்கு தெரியும், இவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறார். இப்பிராட்டி தான் மிகவும் கிளேசப்படச் செய்தேயும் திருவன்வண்டூரில் எம்பெருமான் வாராதொழிந்தவாறே அவன் மகா வஞ்சகன் என்று அப்படின்னு சாட்சாசம் ஆரம்பிச்சு சொல்றார். கிஞ்சித் பிரணயரோஷ யுக்தியாய் கொண்டு தூது விட்டாள், அதனால்தான் பிரணயரோஷத்தோடு தான் தூது விட்டாள் அப்படின்னு. அவனை வஞ்சகனாக அத்தியவசித்து இத்திருவாய்மொழியை வாமன விஷயமாக சொன்னதாக அருளி செய்கிறார். கைகள் கூப்பி சொல்லீர், பாதங்கை தொழுது பணியீர், என்ன போலே பாட்டுதோறும் பிரணய ரோஷம் தோற்றும்படி சில உபாலம்ப விசேஷங்கள் துனியா நின்றன. இப்ப அந்த பாட்டெல்லாம் மறுபடியும் எடுத்து பார்த்தான்னா எப்படி அவனுக்கு மாத்திரம் கைகள் கூப்பிச்சு, நான் போய் நான் கை கூப்பி நான் பிரார்த்திச்சேன்னு சொல்லு அப்படின்லாம் சொல்ற மாதிரியாக. அதாவது என்ன கேட்டானா, இப்போ நல்ல பிரணய ரோஷத்துல இருக்கக்கூடிய ஒரு நாயகியானவன் நான் உங்ககிட்ட கை கூப்பி கேட்கிறேன் அப்படின்னா, அப்ப அவன் நாயகன் சொன்னான், நீ எதுக்குமா கை கூப்பணும், நீ எனக்கு ராணி, நீ எனக்கு கட்டளை இடணும், நீ எதை செய்தாலும் நான் செய்யறதுக்கு காத்துன்னு இருக்கேன், நீ சொல்லி நான் செஞ்சா அதை காட்டிலும் எனக்கு பரம ஆனந்தம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலே பிரணயம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பிரணயத்தில் இருக்கும்போது ரோஷத்தில் இருக்கும்போது எனக்காக இதையாவது செய்வீங்களா, எனக்கு செய்ய மாட்டீர்களா அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் சொன்னால் அந்த நாயகனை அது படாபாடு படுத்தும் அந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லையா. ஏன்னா அவளுக்காக எதையுமே செய்யக்கூடியவன் அத்தனை பிரேமத்தினாலே அவள் சொல்லுவதை கட்டளையாக ஏற்று எதையுமே சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய நாயகன்ட்ட இந்த மாதிரி வார்த்தை பேசினால் அது அவனை படுத்தும் இல்லையா. அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இந்த நாயகியானவள் இந்த தூது விடும்போது பறவைகள்கிட்டெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்காளாம். அதனால அப்படிப்பட்ட வன்கல்வன் அடிமேல் குருகூர் சடகோபன் சொன்ன அப்படின்னு அழ்வார் தம்முடைய நிலையை இப்ப சொல்லுகிறார். பண்கொழாயிரத்துழி வைபத்தும், பாட வேண்டிய ஆயிரம் பாட்டுகள், அதில் வைபத்தும் திருவன்வண்டூர்க்கு இன்கொள் பாடவல்லார் மதனர் மின்னிடையவர்க்கே. மின்னிடையவர்க்கு அதாவது என்ன சொன்னார்னா, மதனர் மின்னிடையவர்க்கே, மதனர் மின்னிடையவர்க்கு என்றது ரூபக அதிசய உக்தி. இங்கனன்றே யுவதிகளுக்கு போக்கியம் ஆவார் என்று அர்த்தம் இல்லை, யுவதிகளுக்கு இவர் போக்கியம் ஆவார்னு அர்த்தம் இல்லை. ஒரு உதாரணமாக இதை சொல்லி இதே மாதிரியாக நித்திய சூரியர்களுக்கும் எம்பெருமானுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் பரம போகிற அவர் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். சக்ரித்வாத் சுவாமி பாவாத் விபதி சகிதயாம் பிம்ப திருஷ்யாதரத்வாத் அத்திஷ்யாமாத்மகாந்தியா திருத துளசிதயா நிர்ஜராதீசபாவாத் ரக்தாபாஸ்யாங்கிரி பாவாத் பிருதுமகுடதையாச்சரியச்சரியா விசேஷைஹி லங்காத்வம்சாச்ச கிருஷ்ணம் சகஜித் அகதயத் ஏசிகத்வாரகம்யம். இப்போது பத்தாவது பாட்டிலே லங்காத்வம்சாச்ச அப்படின்னார். லங்கையில் இருக்க ராமனை உச்சது மாத்திரம் இல்லாமல் அவன் ஊரை மொத்தத்தையும் நாசம் பண்ணார் எம்பெருமான். நாசம் பண்ணி பிராட்டியை ரட்சித்தான் அப்படின்ட்டு கொள்ளியோ அந்த விஷயத்தை நம்ம வந்து விஸ்தாரமாக நாம் இப்போ பார்த்தோம். மாரில் போர் அரக்கன் மதில் நீரட செற்றுகந்த அப்படின்னு, அப்படி லங்கையை அழுத்து அருளி உலகத்தை காப்பாற்றின எம்பெருமான். அப்படிப்பட்ட கிருஷ்ணம், அப்படிப்பட்ட கிருஷ்ணனை சட்டஜித் அகதையது ஏ சிகத்வாரகம்யம். இந்த பாசுரத்திலே நடுவில் கண்ணன் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நமக்காக ஆசிரித சௌலபியம் தோன்றும்படியாக அவதாரம் செய்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே கிருஷ்ணங்கிறதை பாசுரத்திலே சொன்ன விஷயத்தை சுவாமி இங்கே சாதிக்கிறார். அவன் ஆச்சாரிய துவாரா, ஆச்சாரியன் வழியாக எம்பெருமானை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதை பரம தாற்பரியமாக வைத்து ஆழ்வார் இந்த திருவாய்மொழி அருளி செய்தார் அப்படின்னு இதனுடைய தாற்பரியம். அடுத்த திருவாய்மொழி அருளே ரெண்டாவது திருவாய்மொழி, மின்னிடை மடவாறுகள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் மண்ணுடைய இலங்கை அரண் காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி அப்படின்னு. இதுவும் விரக திசையிலே இருக்கக்கூடிய நாயகியானவள் அருளி செய்கிற பாட்டு, நாயிகா பாவத்தில் அருள் செய்கிற பாட்டு, அதனாலே பரம போக்கியமாக நமக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.